ரசாயன பயன்பாட்டை தவிர்த்து இயற்கை வேளாண்மைக்கு விவசாயிகள் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வாரணாசியில் உள்ள பிஜேபி கட்சி தொண்டர்களுடன் நமோ செயலி மூலமாக பிரதமர் கலந்துரையாடினார். ஐந்து மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கொரோனா பெருந்தொற்றை கருத்தில் கொண்டு வரும் 22ஆம் தேதி நேரடி பரப்புரைக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இதனையடுத்து நமோ செயலி மூலம் கட்சி தொண்டர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் விவசாயிகள் இயற்கை வேளாண்மையை நோக்கி பயணிக்க பிஜேபி தொண்டர்கள் அவர்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இயற்கை வேளாண்மை முறையை கடைபிடிப்பதன் மூலம் மண் தரத்தை நாம் தொடர்ந்து பேணி பாதுகாக்க முடியும் என்றும் ரசாயன பயன்பாட்டால் மண்ணின் தரம் அழிந்து வருவதாக தெரிவித்தார். மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பொதுமக்கள் மத்தியில் வாக்குரிமையின் அவசியத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று தெரிவித்த பிரதமர் தேர்தல்களில் ஒவ்வொரு வாக்கு முக்கியம் என்பதை அவர்களிடத்தில் வலியுறுத்த வேண்டும் என்றும் கூறினாா்.